தமிழக மக்கள் நடிகர் விஜயை அரசியலில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் வீண் சிரமம் அவருக்கு ஏற்படக்கூடும் என்றும் நடிகர் ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயண ராவ் தெரிவித்துள்ளார். ரஜினி ரசிகர் பால் தம்புராஜ் இல்ல நிகழ்விற்கு வருகை தந்த நடிகர் ரஜினியின் சகோதரர் சத்யநாராயண ராவ் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியலில் நடிகர் விஜயை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என்றும் தெரிவித்தார். வீண் சிரமம் விஜய்க்கு ஏற்படக்கூடும் என்பதால் அரசியலில் இருந்து அவரை பின்வாங்க சொல்லுங்கள் என்றும் செலவுகள் அளவுக்கு அதிகமாக ஆகும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சத்யநாராயண ராவ், ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் அவருக்கு இல்லை என்பதால் அந்த கேள்வியை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் என கேட்டுக் கொண்டார். விஜயகாந்தை மக்கள் ஏற்றுக்கொண்டதை போல் விஜயை ஏற்றுக் கொள்வார்களா என்பதை மக்களிடம்தான் கேட்க வேண்டும் என்றும் சத்யநாராயண ராவ் தெரிவித்தார். சார், அதாவது வந்து விஜய் அரசியல் வந்திருக்கிறார்ல சார், உங்க பார்வை எப்படி இருக்கு? ரஜினிகாந்த்னா ஒரு மிகப்பெரிய மாசு இருந்தது தமிழ்நாட்டுல. அவர் வராத இடத்த ஒரு நிரப்புவாரா? மக்கள் ரஜினிகாந்த் ஆதரிச்ச அளவு விஜய் ஆதரிப்பாங்களா? இல்லைங்க, ஆதரிக்க மாட்டாங்க. யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆதரிக்க மாட்டாங்க. சரி, ரஜினிகாந்த் வந்து நிச்சயமா தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மீண்டும் இல்லை அரசியல் பேச்சு வேண்டாம். இப்போ அந்த பேச்சே எந்த பாசி வேணும் சார்? விஜயே மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் சூப்பர் ஸ்டார் வேற சொல்லிட்டு இருக்காரு. என்ன அனுபவம் இருக்குங்க உங்களுக்கு? அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லைங்க. இப்ப சத்தியத்துக்கு வேண்டாம், அவங்க வரக்கூடாது, நஷ்டம் ஆகி போதும். மீன் சமம் சொல்லுங்க. மீன் சமம், மீன் சமம் பின்னு வாங்கினா நல்லது. அவரு பின்னு வாங்க நல்லது. இல்லப்பா சும்மா தெரு போடுது. ஸோ எல்லாம் செலவு ஜாஸ்தி ஆகி போகுது, கஷ்டமாயிடுது. மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயகாந்துக்கு அடுத்தபடி விஜய் வந்து ஆதரிப்பாங்கன்னு சொல்லி சொல்லட்டுமே. அப்படி வாய்ப்பு இருக்கா சார்? அந்த வாய்ப்பு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. மக்கள் தான் தெரியும் சார்.